வணக்கம். இந்த வீடியோவில் பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு உண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி 50 வந்து பார்க்கலாம். ஸோ நேற்று வீடியோவில் வந்து நமக்கு ஒரு இந்த 18,000 அப்படிங்கிற ரேஞ்சு வந்து நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 17,900 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. 17,980 அந்த ரேஞ்சில் தான் வந்து ஓப்பன் ஆச்சு. கீழே வரைக்கும் வந்துட்டு ஒரு 17,925 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் வந்து 18,034 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு இந்த இடத்த வந்து ஒரு ரிஜெக்ஷன் பண்ணிவிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து டவுன் மூமெண்ட் மட்டும்தான். ஸோ நேற்று வீடியோவில் வந்து சொன்ன மாதிரி எக்ஸாக்டாக 17,900 வந்துட்டு அங்கேருந்து கரெக்டாக வந்து ஒரு ரீடெஸ்ட் வந்து பண்ணிவிட்டு யூடர்ன் வந்து போட்டிருக்கு. ஸோ நேற்று வீடியோவில் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஒன் சைடு மூமெண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒன் சைடு மூவ் கிடைச்சிது அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு ஒன் சைடு மூவ் 9:45 கேண்டல்லேருந்து ஆரம்பித்து கரெக்டாக 1:30 வரைக்கும் ஒரே ஒன் சைடு மூவ், அருமையான ஒரு மூவ், அசால்ட்டாக வந்து 100 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி 50 வந்து கிடச்சிருக்கு. ஸோ 100% நம்ம சொன்ன மாதிரி வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ திங்கக்கிழமை நிஃப்டி 50 எப்படி இருக்கிறது வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 17,960 இந்தியே நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து ஆக்ட் ஆகும். அதுக்கடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா 18,000. இந்த ரெண்டு ஏரியாவும் பார்த்திங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த இடத்துலலாம் போகும்போது மறுபடியும் வந்து கீழே இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சப்போர்ட் லெவல் பார்த்திங்க அப்படின்னா 17,900, 17,880 இந்த ஏரியா பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆச்சு அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டவுன் சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த 17,900 நல்ல ஒரு வால்யூமோட ஒரு பிரேக் டவுன் ஆகணும். அப்படி ஆச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 17,800 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நேற்று வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த அட்லீஸ்ட் வந்து 17,900 வரைக்கும் டவுன் ஆகும். இந்த இடத்துல வந்து நல்லா வால்யூமோட ஒரு பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா ஒரு 17,850 வரைக்கும் கீழே இறங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேண்டில் வந்து பிரேக் டவுன் பண்ணியிருக்காங்க, ஆனால் வந்து அந்தளவுக்கு கீழே இறங்கலை. ரீசன் என்ன அப்படின்னா இந்த வால்யூம் தான். ஸோ இந்த கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பீரிஷ் கேண்டில், ஆனால் இப்போ வால்யூம் வந்து அந்தளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல, ஒரு ஆவரேஜான ஒரு வால்யூம் தான். அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா இந்தளவுக்கு வந்து ஃபர்தராக வந்து நிஃப்டி 50 வந்து கீழே இறங்கலை. அந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே போயிடுச்சு. ஸோ இந்த இங்கே இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு வால்யூம் வந்து இங்கே பிரிண்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா தாராளமாக வந்து 17,850 வரைக்கும் கீழே இறங்கியிருக்கும். ஸோ வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணதுனால இங்கேருந்து அப்படியே ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் ஆகி மேலே வந்து போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி அப்சைடு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த 18,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கணும். அப்படி கிடைச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 18,055 இல்லை ஒரு 18,100 வரைக்கும் அப்சைடு வந்து போகிறதுக்கு வந்து நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஒரு பய மூமெண்டம் இருந்தால் மட்டும்தான் லாங் சைடு வந்து நமக்கு இந்த அளவுக்கு வந்து டார்கெட் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருக்கும், இல்லை அப்படின்னா ஒரு டவுன் சைடு மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ திங்கக்கிழமை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ப்ரீமியத்தை வந்து முடிஞ்சளவுக்கு வந்து கரைக்க தான் பார்ப்பாங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து கொஞ்சம் சேஃபாக வந்து ட்ரீட் பண்ணிக்கிங்க. ஸோ திங்கக்கிழமை ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 50 18,850, 18,100, 17,950, 17,900, 17,850, 17,800 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன்ஸில் ட்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா இதுவும் நமக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஒன் சைடு மூவ். ஸோ மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா 41,520 அந்த ரேஞ்சில் வந்து ஓப்பன் ஆச்சு. அது கேப்டன் ஓப்பனிங் தான்.
ஸோ அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி ஃபிஃப்டியாவது கொஞ்சம் வந்து ஒரு ஓரளவுக்கு வந்து மேலே போச்சு. பேங்க் நிஃப்டி ஓப்பனிங்லேருந்தே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன் சைடு மூவ். ஸோ இது மாதிரி ஒரு டேஸில் வந்து ஒரு புட் ஆப்ஷன் எடுத்தோம் அப்படின்னா அசால்ட்டான ஒரு ப்ராஃபிட்டை நமக்கு வந்து புக் பண்ணலாம். ஸோ அதனால தான் வந்து என்னோடய வீடியோஸில் வந்து நான் ரெகுலராக வந்து மீண்டும் மீண்டும் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங் மூவ் வந்து கிடைக்கும், அப்படி இல்லைனா ஒரு ஒன் சைடு மூவ் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு என்னோடய வீடியோஸில் நான் வந்து கண்டினியூஸாக நான் வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கேன். இதனால தான் வந்து நான் வந்து ஞாபகப்படுத்திகிட்ருக்கேன். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 41,400 ஒரு நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 41,260 இல்லை அப்படின்னா ஒரு 41,160 வரைக்கும் கீழே இறங்கும் அப்படிங்கிற மாதிரி நேற்று வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். அதை விட பார்த்திங்க அப்படின்னா ஒரு டபுளாக வந்து பேங்க் நிஃப்டி வந்து கீழே இறங்கியிருக்கு. ஸோ நமக்கு வந்து நிஃப்டி வந்து ஒரு 100 பாயிண்ட் இறங்குச்சு அப்படின்னா இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 300-400 பாயிண்ட் வந்து கீழே இறங்கும். ஸோ நிஃப்டி பொறுத்து தான் வந்து இதுவும் வந்து ட்ரேட் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 40,900 வரைக்கும் கீழே இறங்கிட்டு அந்த இடத்துலேருந்து நமக்கு வந்து ஒரு யூ-டர்ன் போட்டு கொஞ்சம் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் வந்து ஆயிருக்கு. ஸோ February 20 திங்கக்கிழமை ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா 41,260 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்கிறதுக்கு வந்து நிறையா வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 40,900 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா ஒரு மெயின் மீடியன் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா 41,100 இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு மீடியன் ஏரியாவாக இருக்கும். ஸோ இது வந்து இங்கேயே வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா கொஞ்சம் மேலே போகிற மாதிரி இருக்கும், இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இங்கே கீழே வர்ற மாதிரி இருக்கும். ஸோ ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா 41,260 சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 40,900 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது திங்கக்கிழமை. ஸோ 40,900 வந்து ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் 40,660 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து குறைந்தபட்சம்தான். அதே மாதிரி அப்சைடு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்ல வால்யூமோட ஒரு 41,260 நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் 41,400 இல்லை 41,500-600 வரைக்கும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் திங்கக்கிழமை 41,600, 41,500, 41,400, 41,200, 41,100, 40,900, 40,600 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன்ஸில் ட்ரீட் பண்ணுறதுக்கு பேங்க் நிஃப்டியில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹோசூர் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.